அஜ்மான் யுஏஇ அமீரகத்தில் இருந்து அப்துல் மஜீது கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, லைலத்துல் கத்ர் இரவில் ஒரு ஆண்டுக்கான விதி எழுதப்படுகிறது என்கிறார்கள். விதி தான் முன்பே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. மேலும் வானவர்கள் அன்று இறங்குவார்கள் என்று குர்ஆனில் உள்ளது. பூமிக்கு இறங்குவார்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது லைலத்துல் கத்ர் இரவு இருக்குல்ல, அந்த இரவில் வந்து இந்த ஒரு ஆண்டில் எனக்கு என்னென்னவெல்லாம் வரும் என்று எழுதுறது அப்படின்னு சொல்லுகிறார்களே, நம்ம தான் பிறக்க முன்னாடி நம்முடைய விதி எழுதி, பிறக்க முன்னாடி எழுதியாச்சு, சாவுற வரைக்கும் என்னங்கிற அம்புட்டையெல்லாம் எழுதி வச்சுவிட்டானே. அப்போ நம்முடைய விதி, ஒவ்வொருத்தருடைய விதியும் அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி கருவறையில் இருக்கும்போதே எழுதப்பட்டு விடுகிறது. எழுதப்பட்ட பிறகு அவன் சாவுற வரைக்கும் அது என்னங்கிறது எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அப்படி இருக்கும் பொழுது வருஷ வருஷம் எழுதணுங்கிறாங்களே, சரியா? இதான் கேள்வி. அதாவது இது சரியா என்பதை விட இதுக்கு நம்ம அல்லாஹ் இதை பற்றி என்ன சொல்கிறான்னு பார்க்கணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது, இன்னா அன்சல் நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், கத்ருடைய இரவில் நாம் இதை இறக்கினோம், குர்ஆனை இறக்கணும். அப்போ குர்ஆன் இறங்கின இரவு எது? ரமலானில் உள்ள லைலத்துல் கத்ர் என்கிற இரவு, இரவில் இறக்கினோம். லைலத்துல் கத்ர், கத்ருங்கிற சூறாவுலேயே இது இருக்குது. இதே விஷயத்தை வந்து 44வது அத்தியாயம் 5வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, இன்னா அன்சல் நாஹு, இதை நம்ம இறக்கினோம், ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின், பாக்கியமிக்க பறக்கத்தான இரவில், பாக்கியமிக்க இரவில் இறக்கினோம். அப்போ இதில் வந்து லைலத்துல் கத்ரில் இருக்கணும்னு நல்லா சொல்கிறான். அதில் என்ன செய்கிறான்னு கேட்டால், பாக்கியமிக்க இரவுங்கிறான். ஒரு தடவை தான் எனக்கு இறங்கினா தூங்கினது, அது ஒரு இரவாக தான் இருக்க முடியும். அப்போ லைலத்துல் கத்ர் என்று சொல்வதும் பாக்கியமிக்க இரவு என்று சொல்வதும் ஒன்று தான். இங்கே பறக்கத்தான இரவுங்கிறான் அல்ல. அப்போ குர்ஆனில் வந்து ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனம் விளக்கமாக இருக்கும், இல்லைன்னா ஹதீஸுகள் விளக்கமாக இருக்கும். இந்த வசனத்துக்கு குர்ஆனே விளக்கமாயிடுது. எப்படி? பறக்கத்தான இரவில் இறக்கினோம் என்று சொல்லியாச்சு. பறக்கத்தான இரவு எதுன்னு கேட்டால் லைலத்துல் கத்ர் என்று சொல்லியாச்சு. அந்த லைலத்துல் கத்ர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில பிஹில் குர்ஆன், ரமலான் தான் குர்ஆன் அருளப்பட்டுச்சு. அப்போ ரமலான்ல அந்த இரவு இருக்குது. அப்போ ரமலானில் உள்ள ஒரு இரவில் தான் குர்ஆன் அருளப்பட்டுச்சு. அப்போ இந்த 44 5வது வசனத்தில் பறக்கத்தான இரவில் நம்ம இறக்கினோம் அப்படின்னு நல்லா சொல்கிறோம். அப்போ அந்த பறக்கத்தான இரவுண்டா எது? இதுதான். என்றைக்கு அந்த இராக் குகையில் ரசூல்லா இருக்கும் பொழுது, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கேன்னு ஜிப்ரீல் வந்து சொன்னால், இறக்கணும்னா முழு குர்ஆன் அல்ல, முழு குர்ஆன் ஒரே நாளில் அருளப்படாமல் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். 23 வருஷத்தில் கொஞ்சமாக அருளப்பட்டதான் குர்ஆன் என்பது. குர்ஆன் இறக்கினோம் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், அன்றைக்கு தான் ஃபஸ்ட்டு வகி வந்துச்சுன்னு அர்த்தம். அதாவது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கேன்னு ஓதுனாரில் ஜிப்ரீல் வந்து அது இறக்கப்பட்டது எப்போ? லைலத்துல் கத்ர் இரவில். அப்போ அந்த இரவில் குகையில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் இரவு புகழ் எல்லா நேரமும் குகையில் பல நாட்கள் தங்கிடுவாங்க. அந்த குகையில் வந்து நீங்கள் பகல் நேரத்தில் கூட இருக்க முடியாது. பார்த்தீங்க என்று சொன்னால் அவ்வளோ பயங்கரமான, ஏறியே போக முடியாது. எனக்கெல்லாம் ஏற பாதியில் இறங்கிட்டேன். அப்போ இப்போ அது இறங்க முடியும், ஏற முடியாத இடத்துல போய் இருந்துட்டு சின்ன ஒரு குகையில் இருந்தாலேயே பைத்தியம் முடிச்சு போயிடும். அந்த மாதிரி இடத்துல இரவு பகலாக ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து என்ன செய்கிறாங்க, இறைவனை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கிறாங்க. பல நாட்களுக்கு தேவையான உணவெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போன பிறகு அப்போ தான் திடீர்னு ஒரு இரவில் இந்த ஒரு அந்த தைரியமே சொல்ல இறை துதரங்க காட்டுதுங்க. அதெல்லாம் வந்து எவனா இன்றைக்கி கூட இருக்க முடியாது. நவீன காலத்தில் கூட அதில் போய் என்ன செய்ய முடியாது, ஒரு 3 இரவு பகல் இருக்க சொல்லுங்க, செத்து போனமாயிருவான். அப்படியான ஒரு பயங்கரமான இடமா இருக்குது அது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் வந்து வருது. அப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா, ரெண்டு ஒன்று தானே, அதான் லைலத்துல் கத்ரில் இறக்கணும் என்று சொல்லக்கூடிய 97வது அத்தியாயத்தில் உள்ளதும், 44வது அத்தியாயத்தில் வந்து 3வது வசனத்தில் உள்ளதும் ஒன்று தான், பறக்கத்தான இரவில் இறக்கினோம். அந்த பறக்கத்தான இரவில் இறக்கினோம் என்று சொல்லும் பொழுது தான் அதில் அல்ல ஒரு வாசகத்தை சொல்கிறோம், ஃபீஹா யுஃபுரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், அதில் தான் முக்கியமான ஒவ்வொரு விஷயங்களும் பிரிக்கப்படுகிறது. அந்த லைலத்துல் கத்ரில் வந்து பிரிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்களேன்னு கேட்குறீங்கல்ல, அது வந்து பொய்யாவெல்லாம் சொல்லலை, ஆதாரத்தோடு தான் சொல்கிறாங்க. என்ன ஆதாரம்? பறக்கத்தான இரவில் இறக்கினோம், அந்த இரவில் தான் ஒவ்வொரு காரியங்களும் பிரிக்கப்படுகிறது. அந்த இரவில் தான் பிரிக்கப்படுதுன்னு சொன்னால் மறு அடுத்த வருஷம் பிரிக்கப்படும் அர்த்தம். அப்படி வந்துடும்ல, அந்த இரவில் பிரிக்கப்படுது, மறுபடியும் அடுத்த எது வரைக்கும், அடுத்த இரவு வர்ற வரைக்கும், அடுத்த வருஷம் அதே இரவு வரும் பொழுது மறுபடியும் பிரிக்கப்படும். அப்போ இதில் வந்து அப்படித்தான் இருக்கிறது. எப்படி?
ஒரு ஆண்டுக்கான விஷயங்கள் எல்லாம் அன்றைக்கு தான் பிரிக்கப்படுகிறது என்று இருக்கிறது. நீங்கள் சொல்கிறதும் இருக்கிறது. என்ன இருக்கிறது? மனிதன் வந்து கருவறையில் இருக்கும் பொழுது அவனுடைய முழு விதியும் எழுதப்பட்டு விட்டது. கருவறை என்ன, அதுக்கு முன்னாடி எழுதப்பட்டுச்சு, படைக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ படைக்கிறக்கு அல்லாஹ் வந்து அவன் மட்டும் தானே, அப்போ என்ன செஞ்சுதான் எழுதணும்னு அது பாட்டு எழுதிருச்சு, நடக்கிறது நடக்க இருப்பதெல்லாம். அப்போ லவ்குல் மௌஃபுல்லே எழுதப்பட்டு விட்டது, எல்லா விதியுமே இருக்கிறது. அப்போ விதி என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது என்றும் மார்க்கத்தில் இருக்கிறது. வருஷ வருஷம் அது வந்து அந்த பிரிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அது வந்து வருஷத்திற்கான விதி, மொத்த விதி தனியாக இருக்கிறது. வருஷத்திற்கான விதி எழுத தேவையே இல்லை, இது மொத்தமாக எழுதின பிறகு இன்னொருக்கா தேவையில்லை அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ தேவையில்லைன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. அப்போ அதுக்கு ஏற்றவாறு இது விளங்கணும். என்ன விளங்கணும்? அல்லாஹ் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு விதியை எழுதி வைத்து விட்டான். ஆனாலும் அல்லாஹ் வந்து விதிக்கு கட்டுப்பட்டவனா? ஒரு விதி எழுதியாச்சு, இன்னுமே இதன்படி தான் நடக்கணும் அப்படின்ட்டு அவன் அல்லாஹ்வுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அவன் எழுதி வச்சுட்டான், அவன் நினைத்தான்னு சொன்னால் மனிதனுடைய நல்லறங்களை வைத்து, அவன் செய்கிற தான தர்மங்களை வைத்து, அவன் செய்கிற பிரார்த்தனைகளை வைத்து சில சேஞ்ச் பண்ணுவான். எல்லாம் நிறைய அள்ளி கொடுத்துருவேன், எனக்கு ஏதாவது செய்யன்னு கேட்குறான்னு வைங்களேன், சரி இவனுடைய விதியை மாற்றுவோன்னு சொல்லுவான். அதை வருஷ வருஷம் என்ன செய்வான் அல்லாஹ் வந்து ஒரு வருஷத்துக்கு இடையில் எவ்வளோ மாற்றங்கள் வரும்ல, அந்த ஒரு வருஷத்துக்கு உள்ளதை வந்து தனியாகலே செய்கிறான். என்னால் சேஞ்ச் ஆகும், நல்லா சேஞ்ச் அவன் தான் பண்ணுறான். அந்த எழுதின ஒரு விஷயத்துக்கு நான் கட்டுப்பட்டவன்ட்டு வராது. இப்போ நிரந்தர நரகம்ன்ட்டு எல்லாம் சொல்கிறான் சில ஆட்களுக்கு, சொல்லிவிட்டு என்ன செய்கிறான்ட்டு கேட்டால் நான் நாடிய வரை தவிரங்கிறான். அப்போ நிரந்தர நரகம்னு எழுதிட்டதுனால இனிமேல் நான் உமீற முடியாது, நிரந்தர நரகம்ட்டோம் அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் விட விதி பெருசாக போயிடும், அல்லாஹ் விட அந்த ஏடு பெருசாக போயிடும், அப்படி போயிடக்கூடாது என்பதற்காக நிரந்தர நரகம்தான். நான் நினச்சா இதுக்கு நான் கட்டுப்பட்டவனா? நான் நினச்சா மாற்றுவேன், நான் தான் டிசைட் பண்ணுவேன். அப்போ இந்த விதி என்பதிலே கூட நான் தான் டிசைட் பண்ணுவேங்கிறது ஒவ்வொரு முத்திரையும் நல்லா வைக்கிறான். எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் எழுதியாச்சு இனிமேல் மீற முடியாது நான் அப்படின்னா இறைவன் பலவீனமாக போயிடுவான். அப்படியே நான் தான் எழுதுனே மாற்றுவேன், அதை யாருக்கும் மலக்குக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, அந்த மாதிரி ஒரு பிடியை எல்லாம் கையில் வச்சுக்கிறான். அதனால தான் துவாக்கள் மூலமாக சில மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு இருக்கிறது, தர்மங்கள் மூலமாக சில மாற்றங்கள் ஏற்படும் வருகிறது. அப்போ இன்னும் சொல்ல போனால் நம்மளை துவாக்கக்க சொல்லு எதுக்காக வேண்டி, விதி தான் எல்லாம் முடிஞ்சிருச்சின்னு சொன்னால் எதுக்கு உங்களை துவாக்கக்க சொல்லுது? இறைவா என்னுடைய நோயை ஏன்னு கேட்குறீங்க? நோய் போகும்னா போக போகுது, போகாட்டி போகாது. விதியில் எழுதியாச்சுன்னு சொன்னால் போகும்னு எழுதுனா போயிடும், போகாதுன்னு எழுதுனா போகவே போகாது. அப்போ நம்மளுக்கு துவா செய்ய சொல்கிறீங்க, அப்போ நம்ம துவாவை ஏற்றுக்கொள்வான்ட்டு வர இருக்கா இல்லையா? அப்போ துவாக்கள் நம்ம செய்வது எதுக்குன்னு கேட்டால் அல்லாஹ் வந்து அதை ஏற்றுக்கொள்வான் வாய்ப்பு இருக்கிறது என்பதற்கு தானே. அப்போ நீங்கள் அவன் வந்து ஒன்றை எழுதியிருக்கிறான், நீங்கள் கெஞ்சிறீங்க, அவன் என்ன செய்கிறான், என் அடியானுக்கு நான் இறக்கம் காட்டணும், எழுதி நான் தானே போட, நான் தானே எழுதுனேன், அது எனக்கு எஜமானா, நான் அதுக்கு எஜமானா என்று இருக்கணும், அதானே இறைவன். அந்த அடிப்படையில் தான் நிரந்தரன ஹாலிதீனபியான்னு சொல்லிட்டு கூட என்ன செய்கிறான், இல்லாமல் ஆசா அரப்புக்குங்கிறான், அல்லாஹ் நாடியதை தவிரங்கிறான். நிரந்தர நரகம்னு ஒருத்தனை போட்டுப்புட்டு, ஏ நீ போட உனக்கு இல்லைம்மா, நீ தானே எழுதுனே, நான் தான் எழுதுனேன், நான் தான் மாற்றுவேன், நான் தான் எல்லாம் நான் தான், இந்த பேப்பர் இந்த முடிவு இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் நான் எழுதுனது தான் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், எல்லா விஷயத்துலேயுமே நான் நினச்சே ஆளும் இல்லையம்மா யூரி நினச்சது செய்வேன், அவன் தான் இறைவனாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் வந்து மொத்த விதி எழுதிட்டான். எழுதிவிட்டாலும் அவர்களுடைய அமல்கள் அவருடைய பிரார்த்தனைகளுக்கு ஏற்றவாறு சின்ன மாற்றங்களை செய்வான். அந்த ஓராண்டுக்குள்ள மாற்றத்தை வந்து என்ன செய்கிறான்ல, அந்த லைலத்துல் கத்ரி இரவில் வந்து இந்த வருஷம் இவனுக்கு என்னென்ன விஷயங்கள், இந்த வருஷம் இவனுக்கு என்னென்ன விஷயங்கள்னு சொல்லி அந்த வருஷத்தில் உள்ள சேஞ்சை அவன் பண்ணுவான். அது வந்து லவ்குல் மௌஃபுல்ல இருக்காது, யாரும் கண்டுபிடிக்கவே இயலாது, அவன் முடிவெடுப்பான். அந்த மாதிரியான விஷயம் என்று நம்ம புரிந்து கொண்டால் தான் முரணி இல்லாமல் போயிடும். அதுவும் மார்க்கத்தில் உள்ள ஆதாரம் தான், எதே விதி எழுதப்பட்டுருச்சுங்கிறது இதுவும் மார்க்க ஆதாரம் தான். அல்ல தான் பிரிக்கிறேங்கிறான், ஒவ்வொரு இரவுலையும் பிரிக்கிறேங்கிறான். அதனால் இந்த ஆண்டில் உள்ள பட்ஜெட்டு போடுவது என்பதும் மார்க்கத்தில் உள்ளது தான். அது வந்து விதிக்கு முரண் என்று நீங்கள் நினைத்தால் அந்த விதி மாறவே செய்யாதுன்றா தான் அது வரும். விதி மாறுங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது, விதி எழுதுனா கூட அல்லாஹ் வந்து மாற்றுவான் என்கிறது ஒன்று இருக்கிறதுனால அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதை இணைச்சி பார்த்தா அந்த காரத்தை என்ன செஞ்சேன் சரியாக வந்துடும். இதை வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கணும்.